ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் அம்ம ஹெல்த் பியூட்டி இன்னைக்கு நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்னு சொல்லக்கூடிய கரும்புள்ளி வெண்புள்ளிகளை எப்படி ரொம்ப எளிமையாக நீக்கலான்ற டிப்ஸ்ஸாக பார்க்க போகிறோம் இது யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் குறிப்பாக மூக்கு மேலே கரும்புள்ளிகள் போல் முள் முள்ளு அரும்பு போல் இருக்கும் மூக்கு சுற்றி அதாவது மூக்குக்கு சைடில் ரெண்டு கன்னங்கள் பகுதியில் இருக்கும் இல்லைன்னா நெற்றி பகுதியில் இல்லைனா உதட்டுக்கு கீழே வந்து இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ரெமிடி நீங்கள் அங்கெல்லாமே அப்ளை பண்ணலாம் இது இப்போ எப்படி செய்யறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு க்ளீன் பவுல ஒன்று எடுத்துக்கங்க அதில் முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் முட்டையை ஃபுல்லாக உடைக்காமல் இந்த மாதிரி சின்னதாக வந்து உடைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் மட்டும் போதும் மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வேற எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அடுத்த ஒரு பொருள் வந்து டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும் சப்போஸ் உங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய வெள்ளை துணி காட்டன் துணி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் ஒன்று வந்து நான் என் கையிலையும் ஒன்று வந்து என்னுடைய முகத்துலேயும் போட்டு காமிக்கிறேன் இப்போ இதுதான் முகம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு மூக்கு பகுதி இருக்குது மூக்குக்கு சைடில் ரெண்டு பக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நெற்றி பகுதி அதுக்கப்புறம் உதட்டுக்கு கீழே இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மூக்கில் மட்டும் அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெற்றி பகுதியில் உதட்டுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படியே ஒட்டிடலாம் அந்த பேஸ்ட் பண்ணதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சமாக அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இதுவே நீங்கள் துணி யூஸ் பண்ணுற மாதிரினா துணி வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மெழுசாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மேலே அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம காய விட்டுடலாம் நான் இப்போ முகுத்தலையும் போட்டிருக்கேன் இது இப்போ காயறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் நல்லா ஃபுல்லாக காஞ்ச பிரி கெடுங்க காயறதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து பிரிக்க ஆரம்பிச்சிடலாம் பிரிக்கும் போது சடனாக டக்குன்னு பிரிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக பிரிங்க அப்போ தான் ஒன்று ஒன்றா அழகாக வந்து ஈஸியாக வந்து பிரிச்சுக்கிட்டு வரும் அதுலேருந்து இப்போ நான் முகத்துலேயும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதே நான் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் என் முகத்தில் ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரியாதான்னு தெரியல இங்க பாருங்க கொஞ்சம் சின்ன சின்னதா பிளாக்கா வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க வெள்ளை கலர் ஒண்ணு கருப்பு கலர் ஒண்ணு அங்கங்க இருக்கு பாருங்க இது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பண்ணணும் எதுக்காக அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பொருட்கள் வந்து இருக்கும் அந்த எண்ணெய் பொருள்கள் தான் கண்டிப்பாக வந்து மூக்கில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வருது ஸோ மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு தடவை ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்பர பயனுள்ளதா இருந்துச்சு நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற பயனுள்ளவர்களுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ